அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தீபாவளிக்கு அப்புறமா சுக்கிரன் வந்து தனுசு ராசிக்கு போகிறதுனால இந்த மூன்று ராசிக்காரர்களினுடைய செல்வாக்கு அதிர்ஷ்டம் பெருகப் போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அவர்களினுடைய நிதி நிலைமை சற்று மேம்பட்டு காணப்பட அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார், அந்த மூன்று ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்கள் அவ்வப்போது தங்களுடைய நிலையையும் ராசியையும் மாற்றிக்கொள்ளும். நவக்கிரகங்கள் மற்றும் 12 ராசிக்காரர்களுக்கு இடையில் பெயர்ச்சி அடைகிறதுனால நேர்மறை மற்றும் எதிர்மறை விளைவுகளும் ஏற்பட வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கு. அந்த வகையில் இந்த ஆண்டு தீபாவளிக்கு பிறகு சுக்கிரன் ராசி மாற்றம் அடைகிறது. இது அனைத்து ராசிகள்லேயுமே பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். தீபாவளிக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த ராசி மாற்றங்கள் 12 ராசிகள்லையும் 3 ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான பலன்களை அளிக்கிறதுங்க. தீபாவளிக்கு பிறகு சுக்கிரன் தனுசு ராசியில் பிரவேசிக்க போகிறார். இந்த பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் தீவிர தாக்கங்களை ஏற்படுத்தும். பெரும்பாலும் இது வாழ்க்கையில் எதிர்பாராத நிதி ஆதாயத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் முன்னேற்றம் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வருது. இந்த பதிவில் நாம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த நற்பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அதிலும் இந்த மூன்று ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ராஜயோகத்தை இந்த சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சியின் காரணமாக அடையப்போகிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி கன்னிராசி, இரண்டாவதாக பார்க்க போகிற ராசி கும்பம், மற்றும் மூன்றாவதாக இருக்கக்கூடிய ராசி மிதுனம். இதில் நாம் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, சுக்கிரன் பெயர்ச்சியானது கன்னிராசி அன்பர்களுக்கு பல நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய வகையில் அமைகிறதுங்க. கன்னிராசியினுடைய 4வது வீட்டில் சுக்கிர பகவானினுடைய சுக்கிர பகவான் வந்து சஞ்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த சஞ்சாரத்தால் அவர்களினுடைய நிதி நன்மைகள் சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு. நிதி விஷயங்களில் உங்களினுடைய அதிர்ஷ்டம் மாறப்போகிறது. இந்த நேரத்தில் பலவிதமான நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வேலை தேடுபவர்களுக்கு தற்போது நல்ல வேலை கிடைக்கப்பெற வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்பாராத பல மாற்றங்கள் ஏற்படலாம். உங்களுடைய தாய் மீது அன்பு அதிகரித்து காணப்படும். அனைத்து விஷயத்திலையுமே அவர்களின் ஆதரவை நீங்கள் முழுமையாக பெறுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லைங்க, பூர்வீக சொத்துக்கள் மூலமாக பெரும் நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலம் மிகப்பெரிய அளவில் நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்கப் போகிறது. கடந்த காலத்தில் மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவித்திருப்பீங்க. அது நிதி ரீதியாகவும் இருக்கலாம், உடல் ரீதியாகவும் இருக்கலாம், இல்லை பலதரப்பட்ட பிரச்சனைகளாகவும் இருக்கலாம். ஆனால் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சுக்கிரன் பெயர்ச்சியின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பல வகைகளில் வந்து நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அனைத்து விஷயத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்ல நன்மைகள் உருவாக போகிறது, அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு தேடி வரப்போகிறது அப்படின் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ராஜயோகத்தையும் பணவரவையும், எதிர்பாராத பணவரவையும் நீங்கள் அடையப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு பணவரவில் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கொட்டி கிடக்கிறது அப்படின் தான் சொல்லணும்.
இரண்டாவதாக பார்க்க போகிற ராசி கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவானினுடைய சஞ்சாரம் கும்பராசியினருக்கு பல வழிகளில் நன்மைகளை தரப்போகிறதுங்க. குறிப்பாக நிதி விஷயங்களில் அதிக நன்மைகள் வந்து சேரப்போகிறது. உங்களுடைய வியாபாரத்தில் வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது. அதன் விளைவாக உங்களினுடைய நிதி இழப்புகளுக்கு நீங்கள் மிகப்பெரிய அளவில் முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் வருமானமும் பெருக ஆரம்பிச்சிடும், வாழ்க்கையும் உங்களுக்கு வளமாக ஆரம்பிக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்காத பலன்களை அடையப் போகிறீங்க. மேலும் வியாபாரம் செய்கிறவங்க அதன் மூலம் பல சாதகமான பலன்களை பெறுவாங்க. உங்களுடைய முதலீடுகள் ஆச்சரியம் அளிக்கும் பலன்களை அளிக்கப் போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியாளர்களுக்கு சாதகமான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. மாணவர்கள் தங்களுடைய கல்வியில் அற்புதமான வெற்றியை அடையப் போகிறாங்க. அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் பார்க்கும் பொழுது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிதி சம்பந்தமான விஷயங்கள் அதிகரித்து காணப்படும். நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத இடங்களில் இருந்து உங்களுக்கு பண வரவு வந்து சேர வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நன்மைகள் அதிக அளவில் எல்லா விஷயத்துலேயுமே ஒரு சாதகமான நிலைகள் இருக்கும். அதாவது கடந்த காலத்தில் ஏதேனும் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் போது அதில் இடையூறுகள் தடங்கல்கள் ஏதாவது ஒரு விஷயம் வந்து முட்டுக்கட்டையாக வந்து நின்று இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் முன்னின்று செய்தாலும் தொடங்கினாலும் அதில் அபார வெற்றியை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த வித கால தாமதமோ யாராலையும் இடையீரோ கால தாமதமோ இடையீரோ இறைஞ்சல்களோ வந்து உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணுங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவானினுடைய சஞ்சாரம் அற்புதமான பலன்களை அளிக்கப் போகிறது. அவர்களினுடைய ஏழாவது வீட்டில் சுக்கர பெயர்ச்சி நடைபெறுது. இதன் விளைவாக திருமண வாழ்க்கையில் பெரும்பாலும் எதிர்பாராத நன்மைகள் மற்றும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாக காண்பீங்க. நீங்கள் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு அன்பாக முன்னேறுவீங்க. நிதி நிலைமை வெகுவாக முன்னேற வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது. வியாபாரத்தில் எதிர்பாராத பலன்கள் வந்து சேரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கப்பெறும். அதன் மூலமாக பல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நிகழப்பெறப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். சமூகத்தில் மரியாதையும் அந்தஸ்தும் உங்களை தேடி வரப்போகிறது. புதிய பொறுப்புகள் பதவி உயர்வுகள் சம்பள உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் தொழில் சார்ந்தோ வியாபாரம் சார்ந்தோ எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுத்தாலும் அது நல்ல பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கும். அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவை நீங்கள் பெறுவதற்கான காலம் வந்துவிட்டது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராஜயோகமாக திகழப்பெறப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய பொருளாதார நிலைமை சற்று மேம்பட்டு காணப்படுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் வந்து முன்னின்று நடத்தினாலும் இல்லை ஒரு புதிதாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் அதில் வந்து வெற்றி மேலே வெற்றி வந்து உங்களை சேரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமாக நிகழ்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதனால் இந்த ஒரு காலத்தை வந்து நீங்கள் எல்லா விஷயத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். புதுசு
புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம், இல்லை உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குது அதை வந்து உத்தியோகத்தில் கேட்டு பெறணும் அப்படின் போது இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சாதகமாக முடியும், உடனே உங்களுக்கு சரின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பல சாதகமான நிலைகள் அனைத்து விஷயத்துலேயுமே கிடைக்க பெறுங்க. அரசாங்கம் ரீதியாகவும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வந்து வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது. மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் நிதி நன்மைகள், பொருளாதார உயர்வு ஏற்படுவதற்கான கூடுதல் வாய்ப்பு 100% இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும்.